டேய் ரிமோட் குடுறா. நான் கொடுக்க முடியாது. குடுறா, நான் சீரியல் பார்க்கணும். நான் கார்ட்டூன் பார்க்கணும். கொடுக்க முடியாது. குடுறா. நான் பொது கேள்வி கேட்குறேன், பதில் சொன்னால் நான் ரிமோட் தருவேன். சரி கேள். ஒரு வீட்டில் நான் லூசு, நீ லூசு, அண்ணன் தம்பிங்க ரெண்டு பேர் இருக்காங்க. சரி, இருந்துட்டு போட்டோம். அதில் நீ லூசு வெளியில் போயிட்டான், மீதி யார் இருப்பா? இவ்வளோதானா? நான் லூசு கேட்கல. ஐயோ, நான் லூசு சத்தமா? நான் லூசு, நான் லூசு, நான் லூசுடா. இந்தாங்க உங்க ரிமோட்டு. நீங்க ரொம்ப ஓவரா சிரிக்கிறீங்க. நீங்க வாங்க, உங்ககிட்ட ஒரு கேள்வி கேக்கிட்டா? ஓ நோ, மாத்தீங்க. போ எங்க கேளு. ஒரு ஆபீஸ்ல திரும்ப சொல்லு, திரும்ப திரும்ப சொல்லு ரெண்டு பேர் இருந்தாங்களாம். அதுல திரும்ப சொல்லு வெளியில போகும்போது ஆக்சிடென்ட்ல செத்துட்டான். இப்போ ஆபீஸ்ல யார் இருப்பா? திரும்ப திரும்ப சொல்லு. ஆபீஸ்ல திரும்ப சொல்லு, திரும்ப திரும்ப சொல்லுன்னு ரெண்டு பேர் இருந்தாங்களாம். அதுல திரும்ப சொல்லு வெளியில போகும்போது ஆக்சிடென்ட்ல செத்துட்டான். இப்போ ஆபீஸ்ல யார் இருப்பா? திரும்ப திரும்ப சொல்லு. ஒரு ஆபீஸ்ல திரும்ப சொல்லு, திரும்ப திரும்ப சொல்லுன்னு ரெண்டு பேர் இருந்தாங்க. அதுல வெளியில வேலைக்கு போகும்போது போது 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 நிப்பாட்டு. நீ ஜீனியஸ், நான் ஒத்துக்கிறேன். தெரியுமாங்களே. சிரிக்கிறத பார்த்தா பயமா இருக்கு. ஏய், எங்க அண்ணா எவ்வளவு பெரிய புலி தெரியுமா? அவர்கிட்டே வா. ஒட்டை எடுத்ததா எடுக்காததா? எடுத்ததா. அப்படியா? ஏய், நீ நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது. சரி, அப்ப ஒரு கேள்வி கேக்குதா? சொல்லு. ஆனா ஒரு கண்டிஷன், இந்த அண்ணன் காதுல மட்டும் தான் சொல்லுவேன். பதில் தெரிஞ்சாலும் வாய் தந்து உங்க ரெண்டு பேர்த்துக்கிட்டே சொல்லவே மாட்டாரு. அப்படி என்ன கேள்வியா இருக்கும்? சரி கேளு. அப்படி என்ன கேட்டேன் தானே யோசிக்கிறீங்க? கோழி முட்டை போட்டா அந்த முட்டையில இருந்து கோழியோட குஞ்சு வெளியில வரும். அப்ப வாத்தியார் முட்டை போட்டா எப்படி சிக்கியிருக்கேன் பாத்தீங்களா?